நேடி உன் தம்பி கல்யாணம் ஆச்சு ஒரு வார்த்தை சொன்னியாடி அப்படின்னு. இல்லடி எங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்ல, அதனால அர்ஜென்ட் அர்ஜென்டா கல்யாணம் பண்ணிட்டோம். கல்யாணத்தை அர்ஜென்ட் அர்ஜென்டா பண்ணிட்ட அப்படின்னு. ஆமாடி ரொம்ப உடம்பு சரியில்லை எங்க பாட்டிக்கு அப்படின்னா. சரி பெல் வச்சுட்டாங்க, நான் கிளம்பி வந்துட்டேன் நான். அப்புறம் எங்க இருந்து அவட்ட நின்று பேசிட்டு இருக்கேன். அப்புறம் இப்ப போன் பண்ணி சொல்றா, ஏண்டி கல்யாணத்துக்கு தான் சொல்ல உங்ககிட்ட ரிசப்ஷனுக்கு வந்துடுறீ அப்படின்னா. எப்படி வைக்கிற அப்படின்னு அடுத்த வாரம் அப்படின்னா. கல்யாணம் வச்சிருக்கிற இங்க இருந்து திருப்பதியில வச்சிருக்கிற ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா உன் தம்பி அப்படின்னா. ஆமாடி நேடி எது கேட்டாலும் ஆமாடி ஆமாடி என்ற நேடி கதை அப்படின்னு. நொடியும் வந்து அரசியல்வாதி பையனை கல்யாணம் பண்ணி அரசியல்வாதி பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். நாங்களே அவனை பதுக்கி வச்சிருந்தோம். இந்த அரசியல்வாதி எதனா பண்ணிட போறான்னு சொல்லிட்டு பயத்துல இருந்தண்டி. ரொம்ப பெரிய கட்சியில இருக்கான். எங்கன்னா என் தம்பி எதனா பண்ணிட போறான்னு சொல்லிட்டு கொடைக்கானல்ல வச்சிருந்தோம். பொண்ணையும் என் தம்பியும் கொடைக்கானல்ல வச்சிருந்தோம். இப்பதாண்டி வந்தாங்க, இப்பதான் பிரச்சனை எல்லாம் சாலாச்சு. எதுக்கு தேவை இல்லாம பிரச்சனை சொல்லிட்டு கொடைக்கானல் காமிச்சிட்டோம் அப்படின்னு. இப்ப ஒத்துக்குனாங்களே பொண்ணு வீட்டுல தெரியல. அவங்க அம்மாவுக்கு தெரியும் போல, அவங்க அம்மாவுக்கு தெரியும் போல. அவங்க அம்மா வேற நடிச்சுன்னு இருந்துதான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி. அவங்க வீட்டுக்காருக்கு வீட்டுக்கார் பொண்ணுக்கு கல்யாணம் எல்லாம் அவங்க அம்மா பண்ணி வச்சுச்சு. வீட்டுக்காரு முன்னாடி லோ பிபி ஆயிடுச்சு, பொண்ணு ஓடி போச்சு, லோ பிபி ஆயிடுச்சு, உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல்ல இருந்துதான் கதையை போறேன். ஏன்னா இதே எதனா பண்ணிட போறாரு சொல்லிட்டு கோவத்துல. இப்பதான் வந்துதான் அவங்க அம்மாவும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து. ஃபங்க்ஷன்னு சொன்னாக்க நீ ட்ரெஸ் மாட்டின்னு ஓடி போவேன். நான் எவ்வளவு பெரிய சீரியஸான கதையை சொல்றேன். அதான் சீரியஸான கதை சொல்றேன். ஃபங்க்ஷனுக்கு ஓடுறதான் நீ மெயினா பேசுவே. தெரிஞ்சுங்களா சே, பின்ன ஃபங்க்ஷனுக்கு ட்ரெஸ் மாத்தி ஓட மாட்டாங்களா? எது எதுக்கு ஓடணுமோ அது அதுதான் ஓடணும். இது போல தெரியாத ஓடுறதுக்கு ஓடக்கூடாது. ஐயோ அவ சொல்ற கதையை கேளு. இப்போ பரவாயில்லடி, அவங்க அம்மா வந்து நகைலாம் போட்டாங்க. நான் குறை எதுவும் தரமாட்டாங்க நினைச்சேன்டி. எவ்வளோ ஆசைப்பாரு. நகெல்லாம் கொடுத்துட்டாங்கடி, என் தம்பிக்கு காரு வேற கொடுத்தாங்கடி. இத்தனைக்கும் அவங்க அப்பா சம்மதிக்கல. இன்னும் அவங்க அப்பா சம்மதிக்கல. சம்மதிக்கல மாமியார் மட்டும் வீட்டில் இருந்ததெல்லாம் கொடுத்துருக்கு போல. நகெல்லாம் கொடுத்து காரெல்லாம் கொடுத்துக்குது போல. எவ்வளோ ஆசைப்பாரு. அரசியல்வாதி இல்லை அவனே, ஏதோ ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருந்திருக்கான் போல. மருமவன். ஆமாம், இவள் அதான் என் ஃப்ரெண்டோட தம்பி. அதான் இவளுக்கு அப்படியே ரொம்ப மைமையாக இருக்குது இப்போ. ஐயோ நம்ம தம்பிக்காரன் அரசியல்வாதி போன கல்யாணம் பண்ணிட்டானே, நம்மளுக்கும் அப்படி இப்படியும் கவனிப்பானே. ஏதோ ஒரு அக்கா கறி ஒரு ஈர்ப்பு தானே. ஆமாம், அப்படியாச்சே இப்படியாச்சேன்னு நம்மளுக்கு தானே தெரியும் கல்யாணம் ஆனால் என்ன கேதின்னு. கூட பிறந்த அண்ணன் தம்பி கவனிக்க போறானுங்க, நல்லா கவனிப்பாங்க. சும்மா ஒரு பத்து நாளைக்கு அப்படி இப்படி அக்கா துக்கானு கூட கூட்டுன்னு போறதுனுமோ வரதுனுமோ அப்படி இருப்பானுங்க. அதான் சொன்னேன், ஏண்டி நீ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஒன்னும் தெரியாத மாரி அண்ணன் தம்பி பாப்பாங்கன்றேடி அப்படின்னு. சரி பரவாயில்லடி, இருக்கிற வரைக்கும் ஏதோ நம்மளால முடிஞ்சது வாங்கிக்க வேண்டியதுனடி அப்படின்னா. சரிடி சரிடி, கொடுத்தா வாங்கிக்கோ. கொடுத்தா கை நிறைய வாங்கிக்க. ஆமாம், கொடுக்கலனாக்கா வீட்டோட இரு. நாளைக்கு வந்து அவங்க அப்பா எதனா கொஞ்சம் அருவா எதுனா போட்டாருன்னா அதையும் நீ வாங்கிக்கடி அப்படின்னு. ஐயோ பணம் நகையில மட்டும் வேணும்னா நாளைக்கு வந்தாலும் எதனா கோவத்தில் பண்ணானா அது நீ கொஞ்சம் வாங்கிக்கோ. ஆமாம், தம்பிக்கு நாலு வெட்டுன்னா அக்காவுக்கு ஒரு வெட்டு. அவ்வளோதான். அவ்வளோதான். சரி வாடி வாடி. நான் சரி வரேன்டி, எங்கடி போறேன். நீ ஸ்கூலுக்கு வர, நானும் ஸ்கூலுக்கு வரேன். லீவ் டைம்ல தானே வைக்கிற, கண்டிப்பா வரண்டி அப்படின்னு வரேன்னு சொன்னே. வரேன்னு சொல்லிட்டேன். என்னவோ வரியா நீயும்? நானா? வரேன். என்ன வரம்மா? வா போயிட்டு வரலாம். எங்க போறேன்? எங்க வர? வீட்டு உள்ளே இருந்துக்கணும். வீட்டு உள்ளேதான் கடவுளே என்ன படிச்சிட்டான். வீட்டு உள்ளேதான் இருக்கணும். வேற வழி என்ன இருக்குது? ஏன் என்ன யாருமே
என்னது என்னது என்ன சொல்லுவாங்களே, தாலி அறுத்தவங்க யாரும் எங்கேயும் வெளியே போறது இல்லையா, வர்றது இல்லையா? ஐயோ கடவுளே, என்ன வர வரேன் போ, வா போயிட்டு வரலாம். அரிசியில் அது இன்னும் ஒரு வெட்டு போடுவார் வாங்கினு. என்ன ஒரு வெட்டு போடுவானா? எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம். ஐடியா கொடுத்தது நம்ம தான். ஐடியா கொடுத்தது நானுன்னு சொல்லுவியா? என்ன சொல்ற, நல்லா இருக்குதே கதை. வா, அவங்களுக்கு நாலு வெட்டுனா உனக்கு ஒரு வெட்டு. அதான்.